ஜெம் டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் வீடினற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து, மரித்தேன் ஆனாலும் இதோ நான் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. பரிசுத்த வேதத்தில் புதிய ஏற்பாட்டிலே 1 யோவான் 1:7 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற சிலுவிலை சிந்தப்பட்ட இரத்தத்துடைய வல்லமை குறித்து பேசுகிறது. என்ன பேசுகிறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று பேசுகிறது. சுத்திகரித்து விட்டது, சுத்திகரிக்க போகிறது என்று பேசவில்லை. சத்தியம் சொல்லுகிறது சுத்திகரிக்கும். இன்றைக்கும் ஒருவேளை இந்த நான் பேசுகிற இந்த செய்தியை வேற எந்த நாள் பார்த்தாலும் சரி, இந்த பூமியிலே உலகத்தில் என்றைக்கும் ஒரு உள்ளம் உடைந்து, ஐயோ நான் பாவம் செய்து விட்டேனே, ஐம் சின்னர், நான் பாவியாக இருக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் ஓடி வருகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் இயேசுவே என்று சொல்லும் பொழுது இயேசுவின் இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கும். காரணம், இயேசு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய சுத்திகரிக்கும் வல்லமை உலகமெங்கும் யாரெல்லாம் இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், நான் பாவம் செய்து தவறு செய்து துடிதுடித்துக் கொண்டிருக்கிறேன், வேதனையாக இருக்கிறேன், உள்ளம் குத்தி கொண்டே இருக்கிறது, குற்ற மனசாட்சியில் வெளியே வர முடியவில்லை, ஒரே ஒரு வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கேன் சொன்ன இயேசு கிறிஸ்து அவர் ஒரு பாதையை உண்டாக்கியிருக்கிறார். நல்ல பாதை. என்ன பாதை? பரிசுத்தமான பாதை. எப்படி உண்டாக்கினார்? என்னுடைய உங்களுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். எனவே இந்த வேளையிலே உலகமெங்கும் இந்த நாட்களிலே குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் என்றெல்லாம் சொல்லி கொண்டாடுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். சிலுவை பாடலை தியானிப்பார்கள். குட் ஃப்ரைடே, இயேசு தன் ஜீவனை உலகத்திற்காக கொடுத்தார். அது நல்ல பேருச்சுக்கமான குட் ஃப்ரைடே. அந்த வெள்ளிக்கிழமை மோசமான நாள், ஆனால் நம்முடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை மாறுவதற்காக குட் ஃப்ரைடே என்று பேரிட்டிருக்கிறார்கள். அது முடிந்து வெள்ளி சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமையில உயிர்த்தெழுந்த ஞாயிறு, இயேசு உயிரோடு எழுந்தார். இந்த இயேசு இன்றைக்கு உங்களை ஆஸ்வதிக்க வல்லவராயிருக்கிறார். சிலுவையை நோக்கி பாருங்கள். ஏதோ சிலுவை அப்படி போடுவாங்க, அதல்ல. சிலுவையிலே இயேசு ரத்தம் சிந்தினார். மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு பகுதிகளிலே நாடோடி மக்கள், பழங்குடியினர், அவர் நடுவே ஒரு சகோதரி ஊழியம் செய்கிற, என்னை போல பிரச்சாரம் செய்கிறவர்கள், பிரசங்கம் செய்கிறவர்கள் அங்கே போய் ஊழியம் செய்கிறார்கள். அந்த ஏழை மக்கள் மத்தியில் ஊழியம் செய்யும் பொழுது ஒரு வீட்டில் ரொம்ப துக்கமாக இருக்கிறார்கள். அந்த குடிசை வீட்டில் போகும்போது ஒரு வாலிபன் டிபி நோயினால், காசு நோயினால் ரொம்ப சீரியஸாக இருக்கிறார். இந்த மகளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இயேசு நன்மை குறித்து சொல்றாங்க. இயேசு பாவங்களை, வியாதிகளை, சாபங்களை சுமந்தார். அவனுக்கு புதுசா இருக்கு, யாரா அந்த இயேசு கிறிஸ்து. முதல் நாள் பேசுறாங்க, அவனுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. ரெண்டாவது நாள் போய், எதுக்காக ரத்தம் சிந்தார் தெரியுமா? உன்னுடைய பாவமற்ற உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் பாவங்களையும் சுமப்பதற்காக, உலகின் பாவங்களை சுமக்க, பாவிலை ரட்சிக்கவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார் என்று ரெண்டாவது நாள் அந்த வீட்டில் போய் அந்த தம்பி செத்துக்கிட்டே இருக்கிறான், ரொம்ப சீரியஸ் கண்டிஷன். ஆனால் அவன் ஆசையாக உட்காந்து கேட்கிறத சொல்றதெல்லாம் கவனிக்கிறான். இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா, கவனிச்சுட்டே இருக்கிறான். மூன்றாவது நாள் வருகிறார்கள். மூன்றாவது நாள் வரும்போது இயேசு எப்படி பிறந்தார் தெரியுமா அப்படி சொல்ல, அது வேண்டாம் 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 அதெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு அந்த அன்பை குறித்து சொல்லுங்க, ரொம்ப அன்பா எனக்காக தொங்குறாரு சொல்லி அந்த அன்பை பத்தி இன்னும் சொல்லுங்க, சிலையை பத்தி இன்னும் பேசுங்க, நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அவர் ஒருத்தர் தான் நமக்காக பாவத்தை சுமக்க பரிகாரம், பாவத்துக்கு பரிகாரம் செய்ய வந்தார். நல்லா சொல்லி அவனுக்கு ரொம்ப ஒரு ஆர்வம், ரொம்ப ஆறுதல் அடைந்தார். அதுக்கப்புறம் சில நாள் கழிச்சு போறதுக்குள்ளேயும் அந்த வீட்டுல அவன் மரித்து போய் அவங்க அம்மா இந்த சகோதரி வரவே இருக்கிறாங்க, அம்மா நீங்க 3 நாள் வந்தீங்க, 4-5 நாள் கழிச்சு அவன் மரிச்சு போயிட்டான், நீங்கள் போய் 2 நாள் இருக்கும், இறந்துட்டான், இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, அவன் இல்லை. அப்போ இந்த அம்மா ஆர்வமாக கேட்குறாங்க, அவன் இல்லை, சரி எப்படி இறந்தான், என்ன சொன்னான்? அப்போ எங்களுடைய மத குரு ஒருத்தர் வந்தார், ஒரு புக்கு கொண்டு வந்தார். அந்த புக்கிலேருந்து வாசிக்கும் போது, வேண்டாம் வேண்டாம், உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி வேண்டாம் வேண்டாம், எனக்கு இயேசுவின் சிலுவையை பற்றி சொல்லுங்க, இயேசு எதற்காக சிலுவை தொங்கினார், அப்படி தெய்வீக அன்பை குறித்து சொல்லுங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே சிலுவை பற்றியே கேட்டாமா என் மகன். அதுக்கப்புறம் அவன் தன் உயிரை விட்டான், அவன் மறித்து போனான். எனக்கு அருமையானவர்களே, அருமையானவர்களே, மறிப்பதற்கு முன்பதாக அவன் பாவத்திற்கு பரிகாரத்துடைய ரகசியத்தை கற்றுக்கொண்டான். இயேசுவே வாரும் என்று தன் உள்ளத்திலே அவன் நம்பக்கூடிய அளவுக்கு அந்த அம்மா 3 நாள் போய் பேசினது அவனுக்கு ஆசீர்வாதமாய் முடிந்தது. இன்றைக்கு ஒருவேளை திடீரென்று இந்த டிவியிலே இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அது திடீரென்று சொல்லி அல்ல, தேவனுடைய தீர்மானம்,
இன்றைக்கு இதை நீங்கள் பார்க்கணும், கேட்கணும், கேட்க வேண்டும் என்பது தெய்வீக திட்டம். என்ன திட்டம்? ஒருவரும் கெட்டு போவது இறைவனுக்கு விருப்பம் அல்ல. இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் உங்களை சுத்தமாக்கும், பரிசுத்தமாக்கும். உள்ளத்தில் மறைந்திருக்கிற எல்லா பாவத்தையும் வீட்டு கதவு மூடி தனியாக போய் சொல்லுங்க. இயேசு நிம்மதி தருவதை காண்பீர்கள். ஆண்டவருடைய கிருபை அருள் உங்களோடு கூட இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். மீண்டும் நாம் சந்திப்போம்.